தமிழர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மன்னார் மறை மாவட்டத்தின் முன்னாள் ஆயரும் தமிழ் பற்றாளருமான ராயப்பு ஜோசப் ஆண்டகை தனது 80வது வயதில் இயற்கை எய்தினார். ராயப்பு ஜோசப் ஆண்டகை 1940 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16 திகதி யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் பிறந்தார். நெடுந்தீவு ரோமன் கத்தோலிக்க பாடசாலை, முருங்கன் மகாவித்யாலயம், யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆகியவற்றில் தனது பாடசாலை கல்வியை தொடர்ந்தார். கண்டி தேசிய குருமடம், திருச்சி புனித பவுல் குருமடம் ஆகியவற்றில் குருத்துவ கல்வியை கற்று 1967 ஆண்டு முன்னாள் யாழ் ஆயர் எமிலியானுஸ் பிள்ளை ஆண்டகையினால் யாழ் மரியன்னை பேராலயத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1967 குருவானவராக தனது பணியை ஆரம்பித்தவர் 1971 முருங்கன் உதவி பாதிரியாராக ஆனார். 1984 ஆண்டில் ரோமில் உள்ள பரப்புரை கல்லூரியில் திருமறை சட்டத்தில் முனைவர் பட்டமும் பெற்றார். 1992 ஆண்டு ஜூலை மாதம் 6 திகதி முன்னாள் பாப்பரசர் 2 அருளப்பர் சின்னப்பரால் மன்னார் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமனம் பெற்றார். 1992 ஆண்டு அக்டோபர் மாதம் 20 திகதி ஓய்வு நிலை ஆயர் தோமஸ் சவுந்தரநாயகம் ஆண்டகை உட்பட இலங்கையின் ஏனைய ஆயர்கள் புடைசூழ மருதமடு அன்னை ஆலயத்தில் ஆயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார். 1992 ஆண்டு தொடக்கம், 2015 ஆண்டு நடுப்பகுதியில் அவர் சுகவீனமடையும் வரை இடைவிடாமல் தொடர்ச்சியாக இயங்கி வந்தார். திருச்சபையின் ஒழுங்கு விதிக்கமைய 75 வயது நிறைவில் தான் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக திருச்சபை சட்டங்கள் 401(1)(1)க்கு அமைவாக பாப்பரசர் பிரான்சிஸுக்கு அறிவித்தார். 2016 ஆண்டு ஜனவரி மாதம் 14 திகதி இவருடைய பணி ஓய்வுக்கான கோரிக்கையை பாப்பரசர் ஏற்றுக்கொண்டார். தமிழரின் தனித்துவத்தையும் இனத்தின் உண்மை தன்மையையும் வெளி உலகின் கவனத்துக்கு கொண்டு வந்தவர்களில் ஒருவர். கத்தோலிக்க மறைப்பணிகளுக்கு அப்பால் தமிழ் தேசிய போராட்ட வரலாற்றிலும் கணிசமான பங்கினை ஆற்றியுள்ள ராயப்பு ஜோசப் ஆண்டகை தன்னுடைய இறுதி காலம் வரையில் தமிழ் மக்களின் நீதி கோரிக்கைகளுக்காக போராடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கணவருக்காகவும் எல்லாவற்றையும் துணிந்து போராடுவேன். இது போன்ற இன்னும் பல காணொளிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள். அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்.